பதினெட்டு வயசு கீழே உள்ளவங்க, இதயம் பலியானவங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸ் இந்த ஷோ பார்க்கவே பார்க்காதீங்க. ஆனால் இட் வாஸ் லாட் ஆஃப் ஃபன். சேது தான் சைடில் இருந்து அவர் ப்ராமிட் பண்ணார். அந்த ரெட்டியாக இருக்கார் அடிக்க சைடில் அவர். ஸோ கேமரா எப்படி இருக்கும், அவர் ரெட்டியாக இருக்கார். பதினெட்டு வயசு கீழே உள்ளவங்க இதயம் இதயம் பண்ணுங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸ் பார்க்காதீங்கன்னு அவர் தான் அடிப்பார். இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க. இஸ் வெரி குட் அட் ரீடிங் பீப்புள் ஆக்சுவலி. இப்போ யார் மீட் பண்ணாலும் அவங்க பாடி லாங்குவேஜ் அவர் பார்ப்பார். ஹவு பீப்புளாக இருந்து தெரிஞ்சிடும் அவருக்கு. படம் ஃபஸ்ட்டு படம் பார்த்தது மாஸ்டர் விஜய் சார். எனக்கு ரொம்ப ஃபேவரட், ஹியூஜ் விஜய் ஃபேன். விஜய் சேது பற்றி இந்த பக்கம் இருக்கும்போது செம்மையாக இருந்தது. அது செவன் ஓ கிளாக் ஷோ போனோம் நம்ம. நான் அஞ்சு மணிக்கு அலாரம் மேலே வச்சு அவங்க நீ ஏழு மணிக்கு ஷோ, நீ ஏழு மணிக்கு எந்திரிப்பேன், அஞ்சு மணிக்கு எந்திரிச்சிருக்கேன். என்னங்க எனக்கு அம்மா அப்பா தாங்க பயம், மற்றபடி ஐ லவ் யூங்க. கல்யாணமே ஆச்சு எப்போ. அவங்களுடைய ஃபேவரட் ஆக்டர் அரவிந்த் சாமி. அவருடைய இந்த மாதிரி காஃபி என்ன லைஃப்லயே குடிச்சதில்லை. இன்னைக்கு வீட்டுக்கு போனோடனே ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ் காஃபி வித் கும்ஸ் லைக் சும்மா சும்மா பேச்சுக்கும். யார் கும்ஸ்? ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் டு ஆல் த இந்தியா கிளிப்ஸ் வியூஸ் அவுட் தட். திஸ் இஸ் விஜய் அண்ட் அமீன். இன்றைக்கி நம்ம கூட வந்து எஸ் ஃப்ரேம் முன்னாடி கண்டிப்பாக வந்து நீங்கள் ரொம்ப பரிச்சயமான ஒரு நபர் ஒருத்தர் உட்காந்துருப்பாரு அப்படின்னு சொல்லலாம். சித்தார்த் விபின், நியூலி மேரிட், அவங்களுடைய ஒய்ஃபோட தான் வந்திருக்காங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கும். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் யுவர் வெட்டிங். தேங்க்யூ தேங்க்யூ. எப்படி போயிட்டு இருக்கு இப்போ மேரேஜ் லைஃப்லாம்? போயிட்டு இருக்கு. அவங்களுடைய அரவிந்த் சாமி. நீங்க பண்றதுல தான் இருக்கு. I'll just give you a flying kiss. Okay. கொடுத்துருங்க கொடுத்துருங்க. Okay, next வந்து dream destination. இந்த honeymoon கா இல்லை நார்மலாவா? Honeymoon normal, ரெண்டுமே. Maldives. Maldives. Yeah, maybe. ஓரளவுக்கு. Okay. பக்கம் வந்து. Somewhere there. Yeah. Somewhere there. கொடுத்துருங்க. என்ன என்ன நீங்கள் kiss கொடுக்குறதெல்லாம் யோசிக்கவே கூடாது. எவ்வளோ கஷ்டம் பாருங்க எனக்கு. அடுத்து வந்துட்டு த்ரீ பாய் பெஸ்டிஸ் அவரோடது. அஸ்வின், ராம், ரிதேஷ். ஓ நக்குல் நக்குல். த்ரீ கேர்ள் பெஸ்டிஸ். மாட்டிக்கிட்டேனே. மூணு பேர். வருணா, அமிர்தா, அபிராமி. யூ லவ் சஹானா. ஆக்சுவலி கரெக்ட் தான், ஆனால் ஆர்டர் ஒருத்தர் விட்டுட்டாங்க. பரவாயில்ல, பஞ்ச் கொடுத்துருங்க பஞ்ச் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ரிசப்ஷன் சாரி கலர். லெஹெங்கா ரெட் கலர். ரெட் இல்ல பிங்க், டார்க் பிங்க். நான் சேம் தானே இது. என்ன அதெல்லாம் அதெல்லாம் இல்ல. அவருடைய டி-ஷர்ட் சைஸ் 44, which is double. பண்ணலாமா? ஓகே. என்ன என்ன வந்து அவரு கொடுத்த முதல் gift. He's given me a lot. முதல் gift அண்டி கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்றேன். ஹி காட் மீ டைமண்ட் ரிங். ஆமா. சூப்பர் சூப்பர். அங்க பாருங்க. நெக்ஸ்ட் அவர் வந்து ஆக்சுவலி அது தப்பு. நோ ஹி காட் மீ மை ஐ ஆக்சுவலி யா 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 ஐ அம் ராங். ஹி காட் மீ 11 ப்ரோ ஃபார் தி எங்கேஜ்மென்ட். தட் வாஸ் தி ஃபர்ஸ்ட் gift. இல்ல அதுக்கு முன்னாடி ஒரு gift. ஹி காட் மீ a lot of clothes. அது ரொம்ப கேஷுவலாக இருக்குது. அடிச்சு ஃபஸ்ட்டு நான் வாங்கின ஒரு சாரி. தட் வாஸ் ஆஃப்டர் த என்கேஜ்மெண்ட். ஆஃப்டர் த என்கேஜ்மெண்ட். நவ் திஸ் இஸ் ஃபார் ஹிம். நம்ம ஃபோன் தான். அப்போ கரெக்டாக சொல்கிறேன். ஆமாம், இவ்வளோ ஆன்சர்ஸ் முடிஞ்சு கரெக்டாக. கோர்ட்டாக இருந்தால் இப்போ ஹேங்கிங் ஆர்டர் கொடுத்துருப்பாங்க ஜட்ஜி. ஜி அவரை டெத் பண்ணுங்க ஜி இமீடியட்டாக. அவங்களுடைய ஷூ சைஸ், ஷூ ஸ்லிப்பர் சைஸ். ஒரு ஷூ வாங்கல ஸ்லிப்பர் சைஸ் இல்லாமே
I'm keeping it ready for you. ஒரு நிமிஷம் நான் பார்த்தாலே சொல்லுங்க ஒரு டேலண்ட் இருக்கு எனக்கு. ஆமாமா நோ நோ நோ. He is trying. 6. 6 sir. Plus 1. எவ்வளோ? Go on, no, plus 2, plus 3. இல்லை இல்லை. Tell no. Wrong only. 6 and all wrong. Then what is it? 8. அவருடைய ஃபேவரட் இன்ஸ்ட்ருமெண்ட் பியானோ கீபோர்ட். ஓகே ஓகே. இப்போ உங்களுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்கள மீட் பண்ண ஃபஸ்ட்டு சந்திப்பு எப்போ? எப்போ? ஜூலை. இல்லை ஜூலை டேட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆ சூப்பர். 9th 7th 7th எவ்வளோ? Both the hands I want to give. And also வந்து கண்டிப்பாக நியூலி மேரிட் அப்படிங்கிறதுனால ஜென்ரலாக வந்து இந்த எக்ஸ்பெக்டேஷன் வர்சஸ் ரியாலிட்டி அப்படின்லாம் சில விஷயம் எப்படி எப்படி இருக்குது கல்யாண வாழ்க்கை? இல்லை எங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் என்னன்னா பிகினிங்லேயே நம்ம மீட் பண்ணும்போது பேசும்போது அந்த கோச்சி பிரின்னு சொல்லுவாங்கல்ல அது எங்களுக்கு ரொம்ப ஆனஸ்ட்டாக நம்ம இருந்தோம் பிகினிங்லேருந்து. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் வெர்சஸ் ரியாலிட்டி எங்கே இஷ்யூவாக வருவோம்னா பிகினிங்ல நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வரும்போது வீல் பி ட்ரை டு பி ஆர் பெஸ்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஈச் அதர்னு இருக்குது. அப்போ நம்ம மைனஸ் எல்லாம் நம்ம கவர் பண்ணிட்டு பெஸ்ட்டாக நம்ம பண்ணுவோம். ரியாலிட்டி வரும்போது ஆல்வேஸ் நான் பெஸ்ட்டு நம்ம ஃப்ரெண்டில் போட முடியாது இல்லையா? ஸோ அந்த ரியாலிட்டி வரும்போது தான் அந்த மிஸ்மேட்ச் வரும். ஸோ பட் ஆனால் நம்ம பிகினிங்லேருந்தே ரொம்ப ஆனஸ்ட்டாக ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தோம் பிகினிங்லேருந்து. ஹீ இஸ் வெரி சில்ட் அவுட். ஆல் த இப்போ எக்ஸாஜரேட் பண்ணுறாரு ரொம்ப டஃப்பாக இருந்தேன்னெல்லாம் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஹி வாஸ் வெரி சில். He takes everything easily, very easy. And when ungalku vandu first memory appadina vandu edhuva irukum neenga first paatha or time la irundhathu illa photo paathen first nam common friend irundanga so avanga than sonnanga avanga patti eppadi or I know one friend of mine I think you guys will get along well nu sonnanga and the friend nu naan innikku friends illa It was very surprising that he came in all of a sudden, like out of the blue, like oh my god. And he is also very close with... Yeah, very sweet of Sedu. Yena, very sweet. Morning koop tempri, Sangeet point irukku kalyana irukku. Yena, avar irukkala Chennai la. Till 20th, 21st avar. Ama, avar padam shooting la irundhaaru. So, avar sonnaaru, kalyana in the morning enakku shoot irukkuda. ஈவினிங் வரேன் ஒரு 9:30 வரேன்னு அவர் சொன்னார். நான் ஓகே என்ன சொன்னேன். ஏன்னா ஹாலில் அப்போ தான் ஒரு 7:30 8 நம்ம அங்கே போகிறது பிளான். ஆனால் பை நம்ம ரூமில் ஃபோட்டோஷூட் பண்ணும்போது அவர் டைரெக்டாக ரூமில் வந்து சடன்லி பயங்கர நாய்ஸ் வெளியில் என்னென்னா பார்க்கும்போது சேது எல்லா ஹோட்டலில் எல்லோரும் வந்தாங்க. ரிசப்ஷன்லேருந்து எல்லாருமே வந்தாங்க. ஸோ அவர் வந்து பொக்கே கொடுத்து விஷ் பண்ணி போனார். அண்ட் ஆக்டிங் உங்களுக்கு சொல்லுங்கள், அதை பற்றி சொல்லுங்கள் ஜென்ரலாக. ஐ திங்க் வந்து தட் இஸ் ஒன் ரோல் விச் ஃபெட்ச்ட் அ லாட் ஆஃப் அட்டென்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃப்ளூக்கில் தான் அந்த ரோலே வந்தது ஆக்சுவலி. ஏன்னா ஃபஸ்ட்டு நான் கம்போஸ் பண்ணது பாலகுமார் கம்போஸ் பண்ணது கோகுல் சார் அசிஸ்டன்ஸும் நம்ம கம்போஸ் பண்ணும்போது கோகுல் சார் சார்லேயே நான் பார்த்து அந்த அசிஸ்டண்ட்டை பார்த்து என்னை பார்த்து அகிலேஷ் மாதிரி இருக்கானுன்னு சொன்னார். அந்த கேரக்டர் பேர் அகிலேஷ். யார் சார் அகிலேஷ் உங்கள் வெரி குட் லுக்கிங் ஃப்ரெண்டா சார்னு கேட்டேன். இல்லை நான் படத்தில் ஒரு கேரக்டர் இருக்கா நீ பண்ணுவேன்னு சொன்னார். வேண்டாம் சார் எனக்கு எவ்வளோ ஆக்டிங் முடியாது வேண்டாம் சார். ஏன்னா ஐ ஹவ் நெவர் டன் ஆக்டிங் பிஃபோர். அவர் இல்லை நீ பண்ணுவோம் இது வந்து நீ க்ளீன் ஷேவன் பண்ணுவோம் சார். நான் க்ளீன் ஷேவ் பண்ண பழம் மாதிரி இருப்பேன் சார். அந்த பழம் தான் எனக்கு தேவை. அந்த பழம் மாதிரி தான் நீ வரணும்னு சொன்னார். அப்புறம் சரி ஜஸ்ட் ஒரு வண்டி ஷூட் தானே ஓகே நான் போனேன் இங்கே. ஸோ ஆனால் இட் வாஸ் லாட் ஆஃப் ஃபன். நான் ஆக்சுவலி லைன்ஸே நிறைய ஞாபகம் வச்சுக்கல நான். இப்போ சேது தான் சைட்லேருந்து அவர் ப்ராம்ப்ட் பண்ணார். அந்த 18 வயசு ரெட்டியாக இருக்கார் அடிக்க சைடில் அவர். ஸோ கேமரா எப்படி இருக்கும் அவர் ரெட்டியாக இருக்கார். ஸோ நான் 18 வயசு இதே மாதிரி அண்ட் ப்ரெக்னென்ட் லேடிஸ் அந்த ஆர்டர் மறந்துட்டே இருந்தேன். அவர் தான் சைட்லேருந்து சொல்லுவார் 18 வயசு 18 வயசு கீழே உள்ளவங்க இது இதே மாதிரி ப்ரெக்னென்ட் லேடிஸ் பார்க்காதீங்கன்னு அவர் தான் அடிப்பார். அப்போ ஒரு கோஆர்டினேஷன்ல நடந்த ஒரு விஷயம் இல்லையா? அண்ட் ஜென்ரலா வந்து அவரு அந்த டைம்ல தான் ஒரு அப்கமிங் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு ஜைகாண்டிக் ஆக்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அந்த டைம்ல பார்த்ததுக்கும் இப்போ பார்க்கறதுக்கும் கண்டிப்பா அந்த ஒரு கேரக்டர் வைஸ் சேம் இருக்கும். மற்றபடிக்கு அவருடைய டிஃபரன்ஸ் அப்படின்னா என்ன? இல்லை கேரக்டர் வைஸ் அவரு சேம் சேம் நோ டிஃபரன்ஸ். ரொம்ப ஹம்பிள், ரொம்ப டவுன் டு எர்த் அவரு. இன்னும் டவுன் டு எர்த் ஆயிருக்காராட்டு இருக்கு அவரு. ஆனா இப்போ ஒர்க்ல அவருக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு. இப்போ அந்த வரும் இல்லையா, ஹி நோஸ் ஹிஸ் ஸ்டஃப் எல்லாமே தெரியும். ஹி கேன் ஈவன் டைரக்ட் ஃபிலிம் ஈஸியா. அந்த மாதிரி தான்
தேர்ட் ஃபிலிம் ஆக்சுவலி இட் வாஸ் இனிஷியலி. ஆனால் அதுக்கு முன்னாடி சூதுக்கம் ரிலீஸ் சூதுக்கம் பழக்கமாக சேம் டைம் ஷூட் பண்ணுறேன். ஆமாம் நான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணேன். ஸோ அப்போ நான் அவர் என் பேக்ரவுண்ட் ஸ்கோர் என்கேபிகே பண்ணும்போது அவர் அவரும் பாலாஜி டைரக்டர்லாம் வந்தாங்க வீட்டில். அப்போவும் இங்கேயும் அவரை பார்த்துருக்கீங்க, ஓ இவர் தான் அந்த ஹீரோன்னு இருந்தது. அப்போ மாதிரி சொன்னார் விஜய் சூது பார்த்தீங்கன்னா அப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். அப்போ அப்புறம் பட் ஆஸ் என்கேபிக்கு ரிலீஸ் ஆகும்போது பீச்சா ரிலீஸ் ஆச்சு. ஸோ பீச்சா ரிலீஸ் என்கேபிக்கும் ரொம்ப பேரலாக போயிட்டு நீங்கள் ஃபஸ்ட் ரிலீஸ் பண்ணுங்கள் நீங்கள் ஃபஸ்ட் அப்படியே ரெண்டு டீம்ஸும் இருந்தோம். ஸோ வித்தின் ஒன் டூ மந்த்ஸ் கேப்பில் தான் ரெண்டும் ரிலீஸ் ஆச்சு. பீச்சா ரிலீஸ் ஆகும்போதே அவர் ஒரு ஃபீல் வந்துட்டார், அவர் ஒரு பயங்கர இந்த மாதிரி கேரக்டர் ஆர்டிஸ்ட் சூப்பராக ஆகிட்டார். என்கேபிக்கு வரும்போது இன்னும் இன்னும் ஒன் லேயர் மேலே போச்சு. அப்போ தான் பாலகுமாரா ஸ்டார்ட் பண்ணோம். பாலகுமாரா ஸ்டார்ட் பண்ணிட்டு இன்னும் நான் ஞாபகம் இருக்குது, பாலகுமாரா ஒரு சாங் ரெக்கார்டிங் நம்ம பாம்பே போனோம், நானும் கோகுல் சாரும் ஹரிஹரன் ரெக்கார்டிங். அது ஏனென்றால் பிறந்தநாள் சாங் ரெக்கார்டிங்க்கு பாம்பே போயிட்டு அன்றைக்கி தான் சூதுகம் ரிலீஸ் ஆகுது சென்னையில். ஸோ கோகுல் சார் சொன்னார், டே இன்னும் சூதுகம் ரிலீஸ் ஆகுது இன்றைக்கி போகலாம் சொல்லிட்டு டைரக்ட் லேண்ட் பண்ணிட்டு என்கேபிகே ப்ரொடியூசர் ராஜ்குமார் சார் நான் கோகுல் சார் சேர்ந்து சத்யமில் போய் சுதுகோபம் பண்ணோம். அது சூப்பராக இருந்தது, வேறு லெவல். ஸோ கோகுல் சார் என்னடா இவன் எப்படி நடிச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருந்தார் சார், அவ்வளோ சூப்பராக இருந்தது அது. ஸோ சுதுகோபம் ரிலீஸ் ஆகி பாலகுமார் மாதிரி தான் அவர் வேறு லெவல் போய். ஹி இஸ் வெரி குட் அட் ரீடிங் பீப்புள் ஆக்சுவலி. அவருக்கு என்னன்னா இப்போ யார் மீட் பண்ணாலும் அவங்க பாடி லாங்குவேஜ் அவர் பார்ப்பார், ஏன்னா அந்த பாடி லாங்குவேஜ்லேருந்து அவர் லேர்ன் பண்ணுவார். அவர் படத்தில் பண்ணும்போது சப்கான்ஷியஸ் மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக எதோ ஒரு பாடி லாங்குவேஜ் வந்துடும் அவருக்கு. ஸோ அதில் அவர் ரொம்ப சூப்பராக பண்ணுவார் அவர். ஸோ அதனால் பாடி லாங்குவேஜ் ரீட் பண்ணும்போது அவருக்கு ஹவு பீப்புளாக இருந்து தெரிஞ்சிடும் அவருக்கு. ஏன்னா ஹீஸ் இன் தட் லெவல் டுடே, ஹீ ஷுட் நோ ஹூஸ் ஹூ. I think so. Yeah. That's very true. I think that has made him a bigger actor. So adhe from beginning itself avaru and body language learn panni learn panni ipo avarku theriyum yaar kitta eppadi behave pannu eppadi pannu nu avarku theriyum. So because however down to earth you are, you should know who is who, lena people will take advantage of you in the industry la. That's very life la irukana, especially in the industry la. Very true. So apdi body language read panni he told me neriya things sir relationship and also on the music travel la adut enna edhirpaakalam enna mari adha idhu dhaan naan aasapatti parakumada part 2 idhu. So adula hero per sumar munji kumar idhula per corona kumar. So empty poiter ka andha oru lala point irukku. Mostly march april la shoot start pandranga. So two songs mudichu third song point irukku. Acting um pandren அதுலயே அவரு விஜய் சார் எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஹியூஜ் விஜய் ஃபேன். அதுவும் விஜய் சேதுபதி இந்த பக்கம் இருக்கும்போது செம்மையாக இருந்தது அது. அண்ட் லோகேஷோட டைரக்ஷனும் ரொம்ப நல்லா இருந்தது. எப்பிக்கான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி. சூப்பர் சூப்பர். மார்னிங் 7 o'clock ஷோ போனோம் நம்ம. அப்படியா? ஆமா. உங்களுக்கு எப்படி இருந்தது? 7 o'clock ஷோலாம் போயிருக்கீங்களா முன்னாடி? இல்ல இல்ல. தி ஃபர்ஸ்ட் டைம். அதான் நான் பார்த்தனே கேட்டேன். எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் 7 o'clock ஷோ. இல்ல அது ஃபர்ஸ்ட் எங்களோட ஃபர்ஸ்ட் மூவி டுகெதர். So that excitement இருந்தது. So yeah. So most special morning. நான் 5 மணிக்கு எல்லாரும் மேல வச்சு அவங்க You are irritated. இப்படி சொல்லனாலதான் இரிட்டேட்டட். அப்படிதான் சண்டே ஸ்டார்ட் ஆகும். மோஸ்ட் செரிஷ்ட் மூமெண்ட் இது வரைக்கும் உங்க ரெண்டு பேருக்குள்ள ரேப் நான் எது வரும்? We have a lot. எனக்கு தாலி டைப் பண்ணது. தாலி டைப். உள்ளபடி கே. சோ ஐ திங்க் தட் வாஸ் a very nice refreshing conversation. உள்ளபடிக்கு உங்களுடைய லைஃப்க்கு வந்து இந்தியா கிளப் சார்பா எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். Thank you so much. இன்னும் மூவில உங்களுக்கு அண்ட் உங்களுக்கு உங்களுடைய லா ஃபீல்ல நல்ல ஒரு ப்ரோக்ரஷன் இதுக்கு மேல இருக்கும். Thank you. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். டெட்லி காஃபி கம்ஸ். இந்த மாதிரி காஃபி என்ன லைஃப்லயே குடிச்சதில்லை. இன்னைக்கு வீட்டுக்கு போனோடனே ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ் காஃபி வித் கும்ஸ் லைக் சும்மா சும்மா பேச்சுக்கும். யாரு கும்ஸ்? நோ ஸ்ரீயா ஸ்ரீயா. சுமார் முஜிக்குமார் திரும்பிய லைஃபே கெடுத்துட்டான். எங்க வீட்டுல பவர் கட் ஆனாலும் எந்த பிரச்சனையும் இல்ல. பிரைட் அண்ட் பவர் இன்வெர்டர் யூபிஎஸ் பவர் கட் ஆனாலும் பவர்ஃபுல்லா இருப்போம்ல.
பண்ணுவேன்.